நம்பினார் கெடுவதில்லை. வாங்கம்மா வாங்க, வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்க. காதல் ஜோடியவா நீ பிரிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த இரு மலரையே நீ பிரிக்கணும்னு ஆசைப்படுறேன். கையில அடிபட்டிருந்தாலும் ஸ்பூன்ல சாப்பிட்டுக்கலாம். ஆனா மீனாட்சி தன் கையவே ஸ்பூன் ஆக்கி அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறான்னா அவளுக்கு வேட்டைய மேல அன்பு பாசம் காதல்லாம் இல்லாமையா இருக்கும். இப்ப சொல்லுமா, வேட்டையினையும் மீனாட்சியும் பிரிச்சிடலாமா? சொல்லு சுதா சொல்லு. மனசுல என்ன இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா சுதா? என்னால என் கண்ணையே நம்ப முடியல மாமா. எங்களாலையும் தான் நம்ப முடியல. ஆனா நாம கண்ணார பார்த்த அந்த உண்மையான காட்சிய அத நாம நம்பித்தானே ஆகணும். மனசுல வேட்டையினை சுமந்துகிட்டு மீனாட்சி அதை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறாமா? ஏன் மாமா, வேட்டையன் கையில அடிபட்டு இருக்கிறதுனால அவனுக்கு உதவி பண்றதுக்காக மீனாட்சி ஊட்டி விட்டுருக்கலாம்ல. அத பார்த்து நாம ஏன் காதல்னு நினைக்கணும்? கையில அடிபட்டு இருந்தா அதுக்கு ஊட்டி தான் விடணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வந்திருந்தா அவன் சாப்பிட்டுப்பான். ஸ்பூனை மறந்திருக்கலாம்ல. வேணும்னு கூட மறந்திருக்கலாம்ல. இல்ல மாமா, மீனாட்சி வேட்டையினை விரும்புறான்னு என்னால இப்பவும் நம்ப முடியல. நீ ஏமா உன் மகனுக்கு நல்லதே நினைக்க மாட்டேன்ற? அதானே, ஒரு மகனுக்கு ஒரு நல்ல தாயா நீ ஏன் எப்பவுமே இருக்க மாட்டேங்கிற? உன் அக்கா மகன் சரவணன் மேல உனக்கு இருக்கிற பாசம் ஏமா உன் மகன் மேல உனக்கு இருக்க மாட்டேந்து? உனக்கேமா இந்த ஓர வஞ்சனை? ஒருவேளை நீயும் அக்கா மீனாட்சியும் 25 வருஷத்துக்கு முன்னாடி பெத்த பிள்ளைங்களை மாத்திட்டீங்களா என்ன? சரவணன் தான் உன் மகனா? வேட்டை உன் மகன் இல்லையா? மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசி என்ன நோக்கடிக்கிறீங்க? பின்ன என்னம்மா, உன் மகனுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நாங்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ அதுக்கு முட்டுக்கட்டையா தானே இருக்க? மீனாட்சியை கனடாவுக்கு அனுப்பி வச்சிடுறேன்னு சர்வ சாதாரணமா சொல்றிய. அவ கனடாக்கு போயிட்டா உன் மகன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அவன் தனி மரமா அனாதியா நிக்க மாட்டான். அப்புறம் வைதேகி காத்திருந்தார் விஜயகாந்த் மாதிரி கையில ஒரு வளையல வச்சுக்கிட்டு தினமும் ராத்திரி 8 மணிக்கு ராசாத்தி உன்ன கோணாத நெஞ்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டே தெரிய மாட்டான். அவனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மனசுல மீனாட்சி வச்சுக்கிட்டு அவன் எப்படி இன்னொருத்திக்கு தாலி கட்டுவான் சுதா? நீ மீனாட்சிய கனடாக்கு அனுப்பி வச்சுனா என்ன ஆகும் தெரியுமா? கனடாவில இருக்க உன் அக்கா மீனாட்சி வீடு பசுமையாகும். ஆனா உன் வீடு கொடூர பாலைவனமா ஆகும்.